சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் சொல்கின்ற தகவல் அனைத்தும் நிச்சயமாக ஒரு வீட்டிற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தர வல்லது அப்படின்னு நம்ம வீடியோக்களை பார்க்குற அனைத்து நபர்களுக்கும் தெரியும். நிறைய பேருக்கு நீங்கள் தகவல் நீங்கள் அனுப்பி விடுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. மிக மிக சந்தோஷமாகவும் மிகவும் உங்களுக்கு நன்றி மேலும் மேலும் கூற கடமைப்பட்டுள்ளோம் நம்ம சேனல் மூலமாக. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலாப்பழம். பலாப்பழம் என்பது ஒரு அபரிதமான ஒரு ஃப்ரூட் வகையை சேர்ந்தது. அது வந்து பார்க்கறதுக்கு வெளியில் அப்படி இருக்கும் முள்ளு முள்ளாக, ஆனால் அதுக்குள்ளே நிறைய சுளைகள் இருக்கும். நிறைய கனிகளை ஒரே ஒரு பழ வடிவில் நிறைய கனிகளை கொடுக்குது அப்படின்னா அது பலாப்பழம் ஒன்றே என்று சொல்ல முடியும். வேறு எந்த ஒரு கனி வகைகளுக்கும் இந்த பழத்தை ஒப்பிட முடியாது. பிரம்மாண்ட கனி அப்படின்னா அந்த பலாப்பழத்தை நாம் கூற முடியும். பிரம்மாண்டம் அப்படின்னா, பிரம்மாண்டம் அப்படின்னாலே பெரிய அளவு. அதுக்கு இந்த பலா சுளை நிறைந்த அந்த பலாப்பழத்தை நாம் சொல்ல முடியும். அவ்வளவு மிக அற்புதமான சுவைகளை உடைய அந்த பலாப்பழம். இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். பித்ரு பித்ருன்னு நம்ம ஏன் அடிக்கடி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பித்ரு வழிபாடு என்பது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அப்படின்னாலும் விடாப்பிடியாக செய்யணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க கிடையாது, இருந்தால் அவங்க அந்த கேள்வியை கேட்டுக்க மாட்டாங்க. இந்த வாரம் ஒரு முறை நம்ம எள் தண்ணி வச்சு அதை எடுத்து வெளிப்புறங்களில் விடுறதுனால பித்ருவுக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு, கண்டிப்பாக அது கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் நாம் சொல்கிறதுனால அது நன்மை அளித்து, நாம் அதை அனுபவித்து நாலு பேர் இது எங்களுக்கு நன்மையாக இருக்குது அப்படின்னு கண் கண்ட பலன்கள் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம்தான் நம்ம அதை வீடியோ மூலமாக மக்களுக்கு நம்ம சொல்கிறது உண்டு. எதையுமே ஆராயாமல் அறியாமல் எந்த விஷயத்தையும் யாராலும் கூற முடியாது. சாஸ்திரத்தில் குறிப்பிடாத ஒன்றை நாம் கூறவே முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து தப்பாக முடிஞ்சிடும். நம்ம அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதனால யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. அப்படி அவ்வளவு தைரியம்லாம் யாருக்குமே கிடைக்காது, வரவும் வராது. அப்படிங்கிறதுனால இந்த பித்துருக்கள் அப்படின்னாலே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். அதனால அவங்க மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இந்த பலாப்பழத்தை ஏன் நம்ம தானமாக கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பலாப்பழம் அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பலாப்பழம் என்பது 600 காய்கறிகளுக்கு சமமான ஒரு கனியாகும். இப்போ இந்த ஒரு பலாப்பழத்தை, முழு பழத்தை நீங்கள் ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கறதுனால நீங்கள் 600 காய்கறிகளையும் கனிகளையும் தானமாக கொடுத்ததற்கு சமம். இந்த ஒரு பழத்தில் அவ்வளவு சக்திகள் அடங்கி இருக்கு. அதனால நீங்கள் இதை தாராளமாக கொடுக்கலாம். ஏன் நம்ம இது குறிப்பிட்டு பித்தருக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு மிகவும் பிரியமான ஒன்று. நிறைய விஷயங்கள் பித்தருக்களுக்கு நாம் படைக்கலாம். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். புடலங்காயை நம்ம அந்த டப் அப்படிங்கிற ஒரு சத்தம் வரும், அது பித்தருக்களுக்கு அவங்க உள்ளே இருப்பாங்க, வெளியே அனுப்பும் அந்த சத்தம் அது. வாழைக்காய் கண்டிப்பாக இடம்பெறும், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை. அகத்திக்கீரை அவங்களுக்கு விசேஷமானது. இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சது நிறைய இருக்குனாலும், நம்ம இந்த பலாப்பழத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, 600 கனி காய்கறிகளை நம்ம சேகரித்து யாருக்கும் தானமாக நம்ம கொடுக்க முடியாது. அதனால் நம்ம இந்த ஒரு கனியை கொடுப்பதினால் 600 கனி காய்கறிகளை நாம் தானம் செய்ததற்கு சமமாகும். அதில் பித்ருக்களும் சந்தோஷம் அடைவார்கள் அப்படின்னா நம்ம அதை செய்யலாம். சரி, இதை என்னைக்கு செய்யலாம்னா, உங்களுடைய பித்ருக்கள் இறந்த தினம் என்று செய்யலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வருஷ திதி வரும் இல்லையா, அப்போ செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சீசன் வரும்போது தான் அந்த பலாப்பழம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஏன்னா அப்பப்போ இது கிடைக்கிற ஃப்ரூட் கிடையாது. அதனால் எப்போ இது உங்களுக்கு செய்ய முடியுமோ, எப்போ உங்களுக்கு இது எந்த சீசனில் வருமோ அந்த சீசன், கண்டிப்பாக தை அமாவாசையில் நீங்கள் இது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும், கண்டிப்பாக அப்போ நீங்கள் செய்யலாம். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது இந்த தானத்தை செய்யுங்கள், உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த பலாச்சுளையை முறித்து பார்த்தீங்கன்னா
அது லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 100 சுளைகளும் இருக்கும், 150, 200, 50, 25, நம்ம அந்த அளவை பொறுத்து இருக்கு உள்ளே எத்தனை சுளைகள் இருக்கும் அப்படின்னு. அத்தனையும் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அதில் வேஸ்ட்டாக எதுவுமே ஆகாது. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகளை அவிச்சு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மேல் உள்ளதை சின்ன சின்னதாக நறுக்கி கோமாதாவுக்கு கொடுக்கலாம். இப்படியாக அதில் வேஸ்ட்டாக எதுவுமே போகாது, அனைத்தும் நன்மையான விஷயம். அதனால் நீங்கள் அதை தானமாக கொடுக்கும்போது அவங்க நிறையவே அதை விரும்பி வாங்கிக்குவாங்க. அப்படி உங்களுக்கு யாருக்குமே கொடுக்க முடியலன்னா ஆலய நிர்வாகிகளுக்கு கொடுங்க, அவங்க யாருக்காவது கொடுப்பாங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும். அள்ளி அள்ளி கொடுக்க முடியாவிட்டாலும் இப்படி பார்த்து பார்த்து பெரும் சக்தி எதில் இருக்குது, நிறைய சக்தி எதில் இருக்கோ, குறைந்த விலையில் அதை நீங்கள் பார்த்து கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். எப்பொழுதுமே நீங்கள் ஒருத்தருக்கு தானம் கொடுக்கும் பொழுது உங்கள் தலை வணங்கி கொடுங்க, அது மிகப்பெரிய அம்சமாகும். நான் இருமாப்பா நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்குறீங்க ஒருபோதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அவங்க வாங்கினாதான் நமக்கு புண்ணியம், அவங்க வாங்கலைன்னா நமக்கு பாவமே வந்து சேரும். அதனால் நம்ம எப்பொழுது யாருக்கு தானம் கொடுத்தாலும் தன்னை வணங்கி அவங்களுக்கு அந்த தானத்தை கொடுக்கணும். புண்ணியம் எனக்கு கொடு அப்படின்னு அவங்ககிட்ட இருந்து நம்ம யாசகம் வாங்கி தான் நம்ம இந்த யாருக்காக வேணாலும் நம்ம தானம் கொடுக்குறோம். இதை மனசில் வச்சுட்டு நம்ம தாழ்மையோடு அந்த தானத்தை கொடுக்கணும், தர்மத்தை செய்யணும். அதுதான் சாஸ்திரத்தில் முக்கியமாக குறிப்பிட்ட ஒன்றாகும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.